பைக் ரேஸ் போல சென்னையில் நடந்த ஆட்டோ ரேஸில் லாரி மீது ஆட்டோ மோதியதில் ஒருவர் பலியாக இருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் பரத் அனுப்பியிருக்கிறார். பரத், விவரம் என்ன? சென்னையில் நடந்த ஆட்டோ ரேஸ் ஒன்றில் லாரி மீது ஆட்டோ மோதியதில் ஒருவர் பலியாக இருக்கிறார். பரத் விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார். பரத், விவரம் என்ன? சென்னை தாம்பரம் பைபாஸ் இடையே தான் இந்த ஆட்டோ ரேஸ் ஆனது இன்று காலை நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆட்டோ ரேஸ் ஆனது கடந்த கொரோனா ஊரடங்கு காரணமாக நடைபெறாமல் இருந்தது. இருந்த போதிலும் அவ்வப்போது சட்டவிரோதமாக இந்த ஆட்டோ ரேஸ் நடைபெற்று வந்தது. தற்போது காவல்துறையின் கண்களில் மண்ணை தூவி இந்த ஆட்டோ ரேஸ் ஆனது நடத்தப்பட்டிருக்கிறது. முன்பே கூறியது போல இந்த ஆட்டோ ரேஸில் கடந்த ஆண்டு தான் ஒருவர் உயிரிழந்தார். தற்போது இன்று காலை ஆட்டோ ரேஸ் ஆனது நடைபெற்றிருக்கிறது. அதில் இந்த காட்சிகளானது தற்போது வெளியாகிறது. ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் 5க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் சென்னை மதுரவாயில் பைபாஸ் சாலையில் சேரி பாய்ந்திருக்க காட்சிகள்தான் வெளியாகியிருக்கிறது. இது குறித்து மதுரவாயில் போக்குவரத்து காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகிறார்கள். இதே போன்று கடந்த ஆண்டு ஆட்டோ ரேஸில் ஈடுபட்ட போது ஒருவர் லாரி மீது மோதி உயிரிழந்தார். அது குறித்தும் அப்போது வழக்கு செய்யப்பட்டு பலர் கைது செய்யப்பட்டனர். இருந்த போதிலும் இந்த ஆட்டோ ரேஸ் ஆனது நிறுத்தப்படவில்லை. குறிப்பாக சென்னையில் தான் இந்த ஆட்டோ ரேஸ் ஆனது நடைபெற்று வந்தது. ஈசிஆர் கடற்கரை சாலை போன்ற சாலைகளில் நடைபெறுவது வழக்கம். ஆனால் இந்த சென்னை புறநகர்களில் இந்த 400 அடி சாலை, தாம்பரம் பைபாஸ் சாலை வந்த பிறகு இந்த ஆட்டோ ரேஸ் இருசக்கர வாகன ரேஸ் ஈடுபடுவதற்கு வசதியாக போய்விட்டது. காரணம், இங்கு காவல்துறையின் சோதனையானது குறைவாகவே காணப்படும். இதனால் அதிகாலையிலும் இரவு நேரங்களிலும் இந்த ஆட்டோ ரேஸ் ஆனது பைக் ரேஸ் ஆனது நடைபெறும். அது போன்றுதான் தற்போது இந்த மதுரவாயில் தாம்பரம் சாலையில் இந்த ஆட்டோ ரேஸ் ஆனது நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து இது குறித்து விசாரணையும் நடைபெற்று வருகிறது. பரத், உங்களுடைய தற்போது தகவலுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.